வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்எம்எஸ் எம்எஸ் ஒன் ஆப் வந்து புது வெர்ஷன் 0.0.15 வந்து இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி எளிமையாக அப்டேட் பண்ணுறது, அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எல்லோரும் நீங்கள் புதுசாக அதனோட லிங்க் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து வேறு எங்கேயும் போய் தேடி அலைய தேவையில்ல. உங்களோட மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். எல்லோரும் ஆண்ட்ராய்டு மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாரோட மொபைலுமே கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து கண்டிப்பாக இருக்கும். கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே டாப்பில் சர்ச் பாக்ஸ் வரும். சர்ச் பாக்ஸில் சர்ச்ன்ற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு டிஎன்எம்எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் வந்து டைப் பண்ணிட்டேன், சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே உங்களுக்கு பாருங்கள் மேலே டாப்லேயே பாருங்கள் டிஎன்எம்எஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதில் 7.2 MB, 5.0 ஸ்டார் ரேட்டிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்டேட் இருக்குது இல்லைங்களா, அப்போ புது வெர்ஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே மேலே அன்இன்ஸ்டால்னு இருக்குது, கீழே அப்டேட்னு இருக்குது. நீங்கள் இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, டைரெக்டாக அப்டேட் மட்டும் கொடுங்க. நான் அப்டேட்டை டச் பண்ணுறேன். இப்போ ஆப் வந்து அப்டேட் ஆகிட்டுருக்கு. இல்லை என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 14ஆம்தேதி டிசம்பர் 14, 2019 அப்டேட் பண்ணியிருக்காங்க. இல்லை ஹெல்ப் சென்டர் அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஹெல்ப் சென்டர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. பக் ஃபிக்ஸ்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்டு, இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இல்லை ஹெல்ப் சென்டர் வந்து ஹெல்ப் கண்டென்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம லாகின் பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம். அப்டேட் ஆகிடுச்சு, ஓப்பன் கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து ஆல்ரெடி என்ட்ரி பண்ணியிருக்கு, சைன்இன் கொடுக்குறேன். அப்டேட் ஆகிடுச்சு, ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஹெல்ப் கண்டென்ட் அப்டேட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓ ரைட், இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் மெனு ஆப்ஷனில் உங்களுக்கு மெசேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு புது வெர்ஷன் என்னென்ன எப்பப்போ அப்டேட் பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் உங்களுக்கு வந்து வந்திருக்கு. எந்தெந்த டேட்டில் எந்தெந்த வெர்ஷன் வந்து வந்துச்சு, அது சம்மந்தமான உங்களுக்கு மெசேஜஸ் எல்லாமே இதில் வந்திருக்கு. எம்இ சார்ந்த தகவல்கள், இந்த அப்டேட் சார்ந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் மெசேஜாக நம்ம பார்த்துக்க முடியும். அதுக்கான வெர்ஷன் தான் இப்போ வந்து நமக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க. வேறு எந்த அப்டேஷனும் கொடுக்கல உங்களுக்கு. மெயின் ஆப்ஷன் போயிட்டு உங்களுக்கு இங்கே மெசேஜஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது அடிஷ்னலாக இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வாறு எளிமையாக உங்களுடைய பழைய ஆப்பை வந்து புது அப்டேட்டுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். வேறு எங்கேயும் நீங்கள் போய் அதனோட லிங்க் எங்கே போய் அப்டேட் பண்ணுறதுன்றதை தேட தேவையில்லை, எளிமையான முறையில் அப்டேட் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டில் வந்து சேரும். தேங்க்யூ.